ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு லக்ஸூரி 2BHK அப்பார்ட்மெண்ட். அதுவும் ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்திருக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி சென்னை அண்ட் சென்னை சரௌண்டிங்ஸில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து நம்ம போட போகிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சென்னை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாட்டில் உங்கள் ப்ராப்பர்ட்டி எந்த இடத்துல சேலுக்கு இருந்தாலும் ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம சேனலில் உங்கள் ப்ராப்பர்ட்டியோட வீடியோஸை போட்டு சீக்கிரமாகவே சேல் பண்ணி தரோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தயங்காமல் உடனே கால் பண்ணுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி கிளாம்பாக்கம் நியூ பஸ் டெர்மினஸ்லேருந்து எக்ஸாக்டாக 7.3 கிலோமீட்டர்ஸ்லையும் வண்டலூர் பிரிட்ஜிலிருந்து எக்ஸாக்டாக 3.2 கிலோமீட்டர்லையும் கொலப்பாக்கம் அப்படின்ற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. வண்டலூர் பிரிட்ஜுக்கு கீழே இந்த கேளாம்பாக்கம் போகிற ரூட்டில் எக்ஸாக்டாக 1.9 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோன்னா இந்த கொலப்பாக்கம் ஜங்ஷன் வரும். இந்த ரூட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஓஎம்ஆர் கேளாம்பாக்கம் போகலாம். அதுவே நம்ம லெஃப்ட்டில் திரும்பினோன்னா பெருங்கலத்தூர் மப்பேடு போகிற ரோடு வரும். அந்த ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம ப்ராப்பர்ட்டி 1.3 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு உள்ள நுழையும் போதே பாத்தீங்கன்னா ரெண்டு சைட்லுமே நிறைய ட்ரீஸ் வச்சிருக்காங்க. மெயின் கேட்டை தாண்டி உள்ள வந்தா ரெண்டு பக்கமும் திண்ணை மாதிரியான ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. இது நம்மளை பார்க்க வர ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வந்து அவங்களை ரிசீவ் பண்றதுக்குள்ள அவங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த அபார்ட்மெண்ட் உள்ள சுத்தியுமே நல்ல ஸ்பேஸ் இருக்கு ட்ரீஸ் வைக்கிறதுக்கு. இங்க பாத்தீங்கன்னா பனானா மாதிரியான ட்ரீஸ் நிறையவே வச்சிருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல மொத்தம் 3 ஃப்ளோர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இதுல கிரவுண்ட் ஃபுளோர் ஃபுல்லாவே பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல மொத்தம் 6 ஃபிளாட்ஸ். இந்த 6 ஃபிளாட்ஸ்க்குமே தனியா 6 பார்க்கிங் கொடுத்திருக்காங்க. ஸ்டார் கேஸ பொறுத்தளவுல ஒயிட் அண்ட் கிரீன் கிரானைட் ஃபினிஷிங்ல பண்ணிருக்காங்க. ஹேண்ட் ரெயில்ஸ் எல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க. நம்ம பார்க்க வந்த அபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் ஃபுளோர்ல இருக்கு. என்ட்ரன்ஸ்ல சேஃப்டிக்கு ஹெவி கிரில் கேட் கொடுத்திருக்காங்க. ரெட் வித் கோல்டன் கலர்ல F-ன்ற நேம் பிளேட் கொடுத்திருக்காங்க. டிஃபரண்ட் சைசஸ் ஆஃப் பேனல் டிசைன்ல ஹெவி டீக் வுட் டோர் கொடுத்திருக்காங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ரூம் கம் ஹால் கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் வீடு அப்படின்றதால த்ரூ அவுட் தி டே நேச்சுரல் லைட்ஸ் தரக்கூடிய வெளிச்சமே போதுமானதா இருக்கும். ஹாலோட சீலிங்ல ரொம்பவே ஒரு அழகான லேட்டஸ்ட் டிசைன்ல ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க. வாசலுக்கு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் கொடுத்திருக்காங்க. கிச்சனோட மேடெல்லாம் பிளாக் கிரானைட் ஃபினிஷிங்ல ரொம்பவே அழகா இருக்கு. கிச்சனோட ஏர் வென்டிலேஷனுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்திருக்காங்க. கிச்சன் யூட்டிலிட்டிஸ் அண்ட் கிராசரி ஸ்டோரேஜுக்கு நிறைய ஷெல்ஃப்ஸ் அண்ட் லாஃப்ட் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் ஹால்ல இருந்தே ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு அட்டாச்சு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் கொடுத்திருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட உட்டன் டோர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு டிசைனில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே கபோர்ட்ஸ்க்கு ஷெல்ஃப்ஸும் லேப்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பெட்ரூம்க்கு ஆப்போசிட் சைடில் இந்த வீட்டோட கிங் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே ஸ்டோரேஜ்க்கு நிறைய ஷெல்ஃப்ஸ் அண்ட் லாஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்குள்ளேயே அட்டாச்சா வெஸ்டர்ன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க.
இந்த வீட்டோட இன்டீரியர்ல எல்லா டோர்ஸுமே பார்த்தீங்கன்னா உட்டன் டோர்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, எதுவுமே பிவிசியில் கிடையாது. இந்த ரூமோட ரைட் சைடில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வாஷிங் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் டேப்பு, பவர் சாக்கெட்டு, ட்ரெயின் ஹோஸ்னு எல்லாமே இங்கே இருக்கு. இந்த வீட்டோட ஃப்ளோரிங்கை பொறுத்தளவில் நல்ல ஒரு டிசைனில் வெட்ரிஃபை டைலில் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி. இந்த ஓனர் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வாங்கி 3 இயர்ஸாக அன்யூஸ்டாகவே வச்சிருக்காரு. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 830 ஸ்கொயர் ஃபீட், யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 419 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. நல்ல ஒரு ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இந்த ஃபிளாட்டுக்கு. ஓனரோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 37 லேக்ஸ், அதுவும் நெகோஷியபிள் தான் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீடைல் சைட் விசிட் மற்றும் புக்கிங்ஸ்க்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வண்டலூர் ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்பர்ட்டி வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.